வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இப்போ 18th week இருக்கோம், அதாவது 5th month ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் ப்ரெக்னென்சி ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் போய் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுக்கு ஸ்கேன் எடுத்தாங்க, அதெல்லாம் ஃபைன். அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மட்டும் எடுத்துகிட்டே வந்துட்டுருந்தோம். ஸோ 3rd month ஸ்கேன் மட்டும் அடுத்து ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3rd month வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி என்டி ஸ்கேன் அண்ட் டபுள் மார்க்கர் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், இது ரெண்டு தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ என்டி ஸ்கேன் எடுக்க போயிருந்தப்போ ஆக்சுவலி வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், லைக் ஹஸ்பண்ட் உள்ளே போடுவீங்களா சொல்லிட்டு. இந்த நான் பார்த்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டலில் கூட விடல, எங்கள் ஸ்கேன் சென்டரில் வந்து எனக்கு கேட்டால் அலோ பண்ணிட்டாங்க. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம வந்து பேபி ஹார்ட் பீட் தான் கேட்டிருந்தோம். அது வரைக்கும் பேபி வந்து விசிபிளாக, அது வரைக்கும் பேபி மாதிரி கூட இருக்காது, ஒரு சின்ன டாட் மாதிரி தான் இருக்கும் இல்லையா, கெஸ்ட் ஸ்டாக் தெரியும், மற்றபடி வேறு எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு அதனால் அலோ பண்ணது பயங்கர ஹாப்பி. அண்ட் அலோ பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து பெருசாக ஜெண்டர்லாம் ரிவீல் ஆகாதுன்ற ஸ்டேஜ்ன்றனாலையா என்ன தெரில, டாக்டர் வந்து பேபி எங்ககிட்டயுமே காட்டுறாங்க. ஒரு லிட்ரலி ஒரு குட்டி சைஸ்லாம் ஆனால் பேபி மாதிரியே ஃபார்ம் ஆயிடுச்சு. லைக் கை, கால், ஸ்பைனு, மூக்கு எல்லாமே ப்ராப்பராக ஃபார்ம் ஆகி ஒரு பேபி இருந்தது. அதெல்லாம் விட பயங்கரமான சர்ப்ரைஸ் வந்து அது வந்து கிக் பண்ணுது. அதுக்குள்ளே என் 3rd month வந்து இப்படி போய் ஹோமில் போய் இப்படி கிக் பண்ணி பின்னாடி வருது, கிக் பண்ணி பின்னாடி வருது, இது விளையாடிட்டு இருக்கு 3rd month. ஐயோ, அது மற்ற மொமெண்ட்லேருந்து என்னால் அதை மறக்கவே முடியல. அது லைஃப் லாங் நான் செரிஸ் பண்ணிக்க கூடிய ஒரு மந்த். அந்த டைமில் நான் கையில் மொபைலில் எடுத்துருந்துருக்கலாமே அப்படின்ட்டு இருந்தது. டாக்டர்கிட்ட கூட நான் கேட்டேன், லைக் அந்த டாப்லர் வச்சு மூவ் பண்ணுறனால அது வேறு வேறு ஆங்கிளில் இருக்கனால அப்படி தெரியுதா டாக்டர், இல்லை இல்லை அவங்க ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். எனக்கு லாஸ்ட் இயர் லாஸ்ட் ஃபஸ்ட் பேபிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா சம்டைம் தம்பு வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான், ஸ்க்வீஸ் பண்ணி எழுப்பி எழுப்பி விட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தாங்களே தவிர, இது எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. நல்லா ஆக்டிவாக போய் இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி இப்படி போய் அந்த வாலில் போய் இடிச்சிட்டுன்னு வந்து விளையாடிட்டு ஒரு ஆக்டிவாக இருந்தாங்க பேபி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன, எனக்கு பிளட் டெஸ்ட்டில் என்ன நீ ரிப்போர்ட் கொடுத்தாலும் சரி, ஸ்கேனில் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் சரி, எனக்கு கண்ணில் வரல, பாப்பா நல்லா பார்த்தாச்சு, ஓகே பாப்பா நல்லா இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க, ஸோ அதுவே ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அண்ட் ரிப்போர்ட்ஸுமே அஸ் யூஷுவல் பக்காவாக எல்லாமே பாசிட்டிவாக வந்துருச்சு. ஸோ 3rd month ஸ்கேன் அது வரைக்கும் போயாச்சு. அடுத்து வந்து இப்போது 20th week தான் வந்து நமக்கு 5th month ஸ்கேன் அனாமலி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது பற்றி நான் அப்டேட்டாக தனியாக இன்னொரு வீடியோவில் போடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் நான் அனுபவிச்ச விஷயங்கள்னு சொன்னோன்னா, ஹீமோக்ளோபின் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க. லைக் யூஸ்வலாக 11-12 இருக்கும், இந்த வாட்டி பார்த்தோன்னா 9.6 அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கு பிடிச்சி டாக்டரும் என் ஹஸ்பண்டோ மாற்றி ரத்த பொரியல் வாங்கி கொடுக்குறது, செவரட்டி வாங்கி கொடுக்குறது, என்ன வாங்கி மட்டும் கொடுக்கல, என் ஹஸ்பண்ட் சமைச்சு கொடுத்து ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இறங்குச்சு. ஆக்சுவலி எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த ரத்த பொரியலோ அதிலலாம், கஷ்டப்பட்டு அழுகாது குறையாதுன்னு செஞ்சு ஒரு வழியாக சாப்பிட வச்சுட்டாங்க. அண்ட் மாதுளம்பழம் எங்கே போனாலும் வெளில போனாலே போதும், மாதுளப்பழம் இங்கிட்டு போனால் மாதுளப்பழம், இங்கே போனால் மாதுளப்பழம், பழம் எப்போ தவிர மாதுளப்பழம், இதெல்லாம் சாப்பிட்டு அண்ட் மெயினாக டேட்ஸு, கீரை, இது எல்லாத்தையும் சேர்க்க வச்சு இப்போ எனக்கே தெரியுது ஹீமோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிகாஸ் கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிங்கிஷாக இருக்குது அண்ட் டயர்ட்னஸ் குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு 2 months இந்த டயர்ட்னஸ் வேறு லெவல் டயர்ட்னஸ், படுத்தே கிடக்கணும், எந்திரிக்க முடியாது, சின்னதாக போய் குக் பண்ணான்னா டயர்டாயிருவேன், திரும்பி அது படுத்துக்குவேன், ஃபுல் டே படுத்தே தான் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு இப்போ ஃபார் பெட்டர், டயர்ட்னஸ் நல்லா குறைஞ்சிருக்கு. அண்ட் மார்னிங் சிக்னஸ்லாம் ரொம்ப கேலமாக இருந்துச்சு அந்த ஒரு 2 months. ஃபஸ்ட் 2 months சுத்தமாக செட் ஆகலை, அதுவும் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ண போயிட்டால் சுத்தம் மோசம், டங்கில் பட்டாலே போதும் கொம்பனிட்டே வர மாதிரியே இருக்கும். எனக்கு என்ன பிரச்சனை, வாமிட்டும் வராது, ஆனால் அந்த சென்சேஷன் இருக்குல்ல, நாசியா சென்சேஷன், அதுதான் ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தது. ஸ்டில் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு எவ்வளோ தூரம். ஸோ ஃபஸ்ட்டு 2 months அது பிரச்சனை இருந்தது. இப்போ இருக்க ஒரே பிரச்சனை இருந்தது தெரியுமா, சம்மர்னால நிறைய தண்ணியும் குடிக்கிறோம், சும்மாவே இந்த டைமில் உச்சம் வரும், இதில் தண்ணி குடிக்கிறதுனால நைட் டைம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்க. எப்படியும் ஒரு 3-4 times ஆச்சு நைட் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு வச்சா போகிற மாதிரி. ஸோ அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. வேறு எதுவும் எனக்கு, நான் டாக்டர்கிட்ட முதல்ல கேட்ட விஷயம் வந்து இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணலாமா செய்யலாமா சொல்லிட்டு. எனக்கு ட்ரிப்பு போகணும், ட்ராவல் போகணும் ரொம்பவே எப்போயுமே ஆசை இஷ்டம். அண்ட் இப்போ தான் கொரோனாலாம் குறைஞ்சி வேறு இருக்கனால சரி கிடம்பலாம் கையோட சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, அக்கார்டிங் டு யுவர் ரிப்போர்ட் அண்ட் யுவர் பாடி யுவர்
பர்ஃபெக்ட்லி ஃபைன் டு ட்ராவல். ஆனால் வந்து நம்ம ரோடு கண்டிஷன்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணிக்கோங்க. லைக் சேஃபான ட்ரெயின்லேயோ ஏதோ ஒன்றுங்க, ரோடை தவிர எல்லாம் போனாலும் சேஃப் தாங்க. இந்த ரோடு தாங்க பகா மட்டமாக இருக்குது. ஸோ அது ஒன்று சொல்லிட்டாங்க. ஸோ இப்போவே லாஸ்ட் வந்தோம், பயங்கர சன்னி, அதனால் வீடியோலாம் பெருசாக எடுக்கவும் முடியல, பயங்கர ரஷ்ஷாகவும் இருந்தது. வீக்கெண்டில் போகிறது ரொம்ப தப்பு போல். அதுவும் இந்த ஆனுவல் லீவ் வருது, பசங்களுக்குலாம் எக்ஸாம் முடிச்சு செஞ்சுட்டு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஸோ மேபி அடுத்து வேறு எங்கேயாச்சும் போகிறதுக்கு பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் வெளில போனால் கண்டிப்பாக நான் வ்ளாக் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம என்னோடய 5 months வெளியே நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை. Thank you so much for watching.